இன்றைய பாட தலைப்பு ரத்தம். எங்களுடைய சேனலுடைய முகவரி என்னன்னா கற்க கசடர கல்விக்கலம். யூடியூப்ல போயிட்டு கற்க கசடர கல்விக்கலம்னு டைப் பண்ணீங்கன்னா எங்கள் சேனல் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம வகுப்புக்கு போயிடலாம். சரி, நம்ம ரத்தம் தான் பார்க்க போகிறோம். ரத்தம் என்பது ஒரு இணைப்பு திசு, ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. சரிங்களா, ரத்தம் ஒரு இணைப்பு திசு. இதுவே டிஎன்பிசியில் கேட்டுக்கலாம். நான் இந்த கேள்வி பாருங்கள், செல்லெல்லாம் சேர்ந்து திசுவாக மாறுது, திசுவெல்லாம் சேர்ந்து உறுப்பாக மாறுது, உறுப்பெல்லாம் சேர்ந்து உயிரியாக மாறுது. ரைட்டுங்களா, அப்போ இந்த ரத்தம் வந்து எதில் வருதுன்னா, ரத்தம் ஒரு இணைப்பு திசு. அதுவே ஒரு கேள்வியாக வருது. சரி, இந்த ரத்தத்தை ரெண்டாக பிரிக்கணும், பிளாஸ்மா என்றும் செல் என்றும் ரெண்டாக பிரிக்கும் போது இந்த பருப்பொருள் தெரியும். பருப்பொருள் மூன்று நிலையில் இருக்குது, திட திரவ வாயு நிலை, சாலிட் லிக்விட் கேஸிங். அப்போ இந்த பிளாஸ்மா வந்து எந்த ஸ்டேட்டில் வரும், எந்த மேட்டர் ஸ்டேட்டில் வரும்னா, பிளாஸ்மா என்பது திரவம், செல்லுன்றது திடப்பொருள். அப்போ செல்லில் என்ன, செல் ரத்தத்தின் ஆக்கப்பொருள்கள் ஒரு மூணு இருக்குது. ரைட்டுங்களா, ஆர்பிசி, டபிள்யூபிசி, ரத்த தட்டுக்கள். இது ஆங்கிலத்தில் பிளேட்டிலெட்ஸ். ரைட்டுங்களா, சரி, நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்த்தோம். இப்போ ரத்தத்தினுடைய பிஹெச் மதிப்பு எவ்வளோன்னா 7.35 to 7.45. இது ரவுண்டாக சொல்லணும்னா 7.4. அப்போ அவங்க கொஸ்டினில் வந்து கேட்பான், ரத்தத்தினுடைய பிஹெச் மதிப்பு என்னென்னா 7.35 to 7.45, அப்படி இல்லைனா 7.4 இருக்கும் ஆப்ஷன். எது இருக்கோ அதை பார்த்து நீங்கள் அடிச்சிடு. ஓகேவா, இப்போ கூட சமீபத்தில் நடந்த தேர்தல் கூட அந்த பிஓ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸரில் ரத்தத்தினுடைய பிஹெச் மதிப்பு 7.4 அவங்க கேள்விக்கிட்டாங்க. சரிங்களா, சரி, இப்போ நம்ம ஆர்பிசி பற்றி பார்ப்போம். ஆர்பிசி, ரெட் பிளட் கார்பஸல்ஸ். இதனுடைய விரிவாக்கம் என்னென்னா, ஆர்னா ரெட்டு, பினா பிளட்டு, சீனா கார்பஸல்ஸ். ரைட்டுங்களா, இதனுடைய இன்னொரு பேர் என்னென்னா எரித்ரோசைட்ஸ். எரித்ரோசைட்ஸ் இந்த சைட்ஸ் முடிவு பாருங்க. செல்லை பற்றி படிக்கிற படிப்பு என்னது, சைட்டாலஜி. செல்களை பற்றிய படிக்க முடிப்பு சைட்டாலஜி. தாவரங்களை பற்றிய படிக்கிறது பாட்டனி, விலங்குகளை பற்றியிருந்து சுவாலஜி. அவர் மாரி செல்களை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் வந்து சைட்டாலஜி. திசுக்களை பற்றி படிக்கிறது ஹிஸ்டாலஜி. திசுக்களை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் என்னென்னா ஹிஸ்டாலஜி. மறக்காதீங்க, டிஷ்யூ. திசுக்களை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் ஹிஸ்டாலஜி. செல்லை பற்றி படிக்கிற படிப்பு பேர் சைட்டாலஜி. ரத்த சிவப்பு இன்னொரு பேர் எரித்ரோசைட்ஸ். ரெட் கலர் எரியும் போது ரெட்டு எல்லாம் வரல நான் வச்சுங்க. அப்போ ஆர்பிசியோட இன்னொரு பேர் எரித்ரோசைட்ஸ். டபிள்யூபிசியோட இன்னொரு பேர் என்னென்னா லியூகோசைட்ஸ். லியூகோசைட்ஸ் இந்த அறிவியல் பேர், லியூகோசைட்ஸ். ரைட்டுங்களா, அது ரத்த தட்டுகளுக்கு இன்னொரு பேர் என்னென்னா பிளேட்டில்ஸ். த்ரோம்போசைட்ஸ், அது வந்து த்ரோம்போசைட்ஸ். த்ரோம்போசைட்ஸ் வரும், இதில் வந்து சைட்ஸ் வரும் கடைசியாக. த்ரோம்போசைட்ஸ், எரித்ரோசைட்ஸ். அதனால் த்ரோ தட்டு, ரத்த தட்டு நம்ம த்ரோ பண்ணலாம், எரியல சாப்பாடு சரியாக, சாப்பாடு டேஸ்ட்டாக இல்லாதது எரியல. நான் வச்சுங்க, ரத்த தட்டுகளுக்கு அறிவு பேர் என்னென்னா த்ரோம்போசைட்ஸ், டபிள்யூபிசி லிகோசைட்ஸ். இது வந்து எரித்ரோசைட்ஸ். இந்த ரத்த சிவப்பணுக்கள் எங்கே உற்பத்தி ஆகும் அப்படின்னா எலும்பு மஜ்ஜை. எங்கே உற்பத்தி ஆகும்னா, இப்போதாவே ரத்தம் வந்து எலும்பு மஜ்ஜை தான் உற்பத்தி ஆகும். எலும்பு மஜ்ஜை, போன் மேரோ. இது ரத்த சிவப்பணுக்கள் உருவாகும் போது இதில் உட்கரு இதாக இருக்குமா இருக்காதான் இருக்கும், உட்கரு இருக்கும். ஆனால் அது வளர்ந்த பிறகு அதில் உட்கரு இருக்காது, வளர்ந்த பிறகு உட்கரு இருக்காது. அப்போ பொது டோட்டலாக சொல்லணும்னா, ரத்த சிவப்பணுக்கள் உட்கரு இருக்கா இல்லையான்னா இல்லை. ரத்த சிவப்பணுக்கள் உட்கரு இருக்கா இல்லையான்னா இல்லை. இதுவே இதில் இருக்கா, வெள்ளை இடத்துல இருக்க உட்கரு இருக்கான்னா இதில் இருக்கு. எஸ் இதில் உட்கரு இருக்கு. ரைட்டுங்களா, இதில் உட்கரு இருக்காங்கன்னா இதில் இல்லை. அதை நான் வச்சுங்க, ஃபஸ்ட்டில் உட்கரு இல்லை, அது இருக்குது இல்லை மூணு. சரிங்களா, இப்போ இன்னொரு பெரிய எத்ரோ சைட்ஸ், எலும்பு மஞ்சள் உற்பத்தி ஆகுது. அதுக்கப்புறம் ரத்த சிவப்பணுகளில் வேறு மைட்டோகாண்ட்ரியாவது இருக்காது. மைட்டோகாண்ட்ரியா அது என்ன, மைட்டோகாண்ட்ரியானா செல் நுண்ணுறுப்புகள்லாம் இதுவும் ஒன்று. லைசோசோம், மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை உறுப்புகள், இந்த மாதிரி செல் நுண்ணுறுப்புகளில் செல் சுவர், உட்கரு. ரைட்டுங்களா, இதுமாரி செல் நுண்ணுறுப்புகளில் மைட்டோகாண்ட்ரியாவும் ஒன்று. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இது இதில் மைட்டோகாண்ட்ரியா இல்லாததால் திசுக்களுக்கு அதிகப்படியான ஆக்சிஜனை சப்ளை கொடுக்குது. சரிங்களா, ஆர்பிசி இது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும். ரெட் பிளட் செல் அதிலே வருது. ரெட் கலரில் இருக்கிறதுக்கு என்ன காரணம், அதில் காணப்படும் ஹீமோக்ளோபின் என்ற நிறமி. ஹீமோக்ளோபின் மேட் அப் ஆஃப். ஹீமோக்ளோபின் எதனால் ஆனதுன்னா புரோட்டீன். இது புரதத்தால் ஆனது, புரோட்டீன். ரைட்டுங்களா, புரோட்டீன் எதனால் ஆனதுன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ட்ரேசஸ் ஆஃப் சல்ஃபர். சல்ஃபர் கொஞ்சம் இருக்கும், கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், சல்ஃபர் இருக்கும். நம்ம சல்ஃபர் தெரியும், சல்ஃபர்னா தமிழில் கந்தகம். அது என்ன கலர் இருக்கும், எல்லோ கலர் இருக்கும். சரிங்களா, அப்போ ஆர்பிசி இன்னொரு பேர் எரித்ரோசைட்ஸ். எலும்பு மஞ்சள் உற்பத்தி ஆகுது, உட்கரு தொடங்கும் போது உற்பத்தி ஆகும் போது இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது.
அதுக்கப்புறம் இதில் மைட்டோகாண்ட்ரியாவும் இல்லை. இது என்ன கலரில் இருக்குன்னா ரெட் கலரில் இருக்கும். அது ரெட் கலரில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா ஹீமோக்ளோபின் என்ற சுவாச நிறமி. இது ஒரு நிறமி. ஸ்பெசிஃபிக்காக என்ன நிறமின்னா சுவாச நிறமி. இது ஏன் சுவாச நிறமின்னு சொல்லணும்னா இது வந்து ஆக்சிஜன் படகு. இன்னொரு பேர் ஆக்சிஜன் படகு. ஹீமோக்ளோபின் இன்னொரு பேர் ஆக்சிஜன் படகு. ஆக்சிஜன் படகு ஏன்னா இது ஆக்சிஜனை கடத்து போகும். சுவாச நிறமி ஆக்சிஜன் கடத்துறதால ஆக்சிஜன் படகுன்னு சொல்கிறோம். ஹீமோக்ளோபின் எதனால ப்ரோட்டீன். இந்த ஹீமோக்ளோபின் ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க ஹீம்னா என்னன்னா அதில் இரும்பு. இந்த குளோபின் மேடப் ஆஃப் ப்ரோட்டீன் ரைட்டுங்களா. இப்போ டோட்டலாக சொன்னால் ஹீமோக்ளோபின் மேடப் ஆஃப் ஹீமோக்ளோபின் எதனால ஆனால் ப்ரோட்டீன். இதில் ஹீம் எதனால ஆனதுன்னா இரும்பு. குளோபின் எதனால ஆனதுன்னா ப்ரோட்டீன். இது பரீட்சையில் கேட்டான் 2015 ஹீமோக்ளோபின் எதனால ஆனது ப்ரோட்டீன். இது பரீட்சையில் கேட்ட பஸ்ட். அதுக்கப்புறம் ரத்த சிவப்பு என்ன கலர் ரெட் கலர் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் இப்போ அதேமாரி நம்ம ஜாகிரபியில் மண் இருக்குல்ல தமிழ்நாட்டில் அதிகப்படியாக காணப்படும் மண் எதுன்னா செம்மண் தான். செம்மண் சிவப்பாக இருக்கிறதுக்கு காரணம் அது இரும்பு ஆக்சைடு சரிங்களா. சரி நம்ம இங்கே பார்த்துக்கோம். அதுக்கப்புறம் இதோட வாழ்நாட்காலம் எத்தனை நாள்னா 120 வாழும். அப்போ இது எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா எலும்பு மஞ்சை. இது இதோட வாழ்நாட்காலம் 120 அதுக்கப்புறம் என்ன ஆகும் முதிர்ச்சி அடைந்த ரத்த சிவப்பணுக்கள் மண்ணீரலில் அழிக்கப்படுகிறது. எங்கன்னா மண்ணீரலில் அழிக்கப்படுகிறது. இது ஒரு கேள்வி பிரச்சனை கேட்கலாம். முதிர்ச்சி அடைந்த மெச்சூர்டு ஆர்பிசி டெஸ்ட்ராய்டு அட்டு நான் போட்டிருப்பேன். முதிர்ச்சி அடைந்த ரத்த சிவப்பணுக்கள் மண்ணீரலில் அழிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இந்த ரத்த சிவப்பணுக்கள் உடம்புல குறைஞ்சிச்சுன்னா அது அனிமியா என்ற நோயாக மாறும். என்னன்னா அனீமியா அனீமியா ரைட்டுங்களா. இது எல்லாமே கொஸ்டின் தான். மண்ணி இது எங்கே அழிக்கப்படுது மண்ணீரல். இது குறைவான என்ன நோய் வரும் அனிமியா. இதனுடைய வாழ்நாட்காலம் 120. இது சிவப்பாக இருக்கிறதுக்காக ஹீமோக்ளோபின். இதில் ஒட்டுறது இருக்கா இல்லை. எங்கே உற்பத்தி ஆகுது எலும்பு மஞ்சை. இதுக்கு அறிவின் பெயர் எரித்ரோசைட்ஸ் ரைட்டுங்களா. இது எல்லாமே தேர்வில் கேள்வியாக வந்திருக்கு பல்வேறு காலகட்டங்களில் சரிங்களா. அப்போ ஆர்பிசி பற்றி நம்ம பார்ப்போம் சரிங்களா. அடுத்து நம்ம டபிள்யூபிசி பற்றி பார்க்கும்போது இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லலாம் அறிவியல் பேர் லியூகோசைட்ஸ். இது அறிவியல் பேர் என்னது லியூகோசைட்ஸ். இதில் உட்கரு இருக்கானா இருக்கு. இது இதுக்கு இன்னொரு பேர் ஃபேமஸாக என்ன சொல்லுவாங்கன்னா போலீஸ் ஃபோர்ஸ். போலீஸ் ஃபோர்ஸ் இது நாமக்கு இங்கிலீஷில் இந்த வேர்டு இருக்கும். போலீஸ் ஃபோர்ஸ் போலீஸ் ஃபோர்ஸ் ஏன் இதை போலீஸ் ஃபோர்ஸ் சொல்லணும்னா நம்ம உடம்புல ஏதாவது அந்நிய பொருட்கள் ஃபாரின் பாடிஸ் அதாவது ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம் வைரஸ் பாக்டீரியா இந்த மாதிரி ஏதாவது நம்ம நோயை உண்டு பண்ணக்கூடிய நுண்ணுயிரிகள் நம்ம உடம்புல என்ட்ரு ஆச்சுன்னா அதுக்கு எதிராக இதுதான் போய் என்ன பண்ணுவோம் நின்று தடுத்து நம்ம உடம்பை பாதுகாப்போம். அதனால டபிள்யூபிசிஸ் ஆல்சோ கால்டு போலீஸ் ஃபோர்ஸ். ரத்த வெள்ளையணுக்கள் போலீஸ் ஃபோர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய வாழ்நாட்காலம் எவ்வளோனா 3-4 weeks. 3-4 இது வாழும். 3-4 வாழும். இப்போ இந்த டபிள்யூபிசி நம்ம உடம்புல குறைவானா என்ன ஆகும் குறைஞ்சா என்ன நோய் ஆகும் அதிகரிச்சா என்ன நோய் ஆகும். டபிள்யூபிசி குறைவான நமக்கு நம்ம உடம்புல என்ன நோய் வரும்னா லியூகோ அதே இருக்கலாம். இதனுடைய அறிவு பேர் லியூகோ. ரெண்டுலேயுமே லியூகோனு வரும். குறைஞ்சாலும் அதிகரித்தாலும் லியூகோ லியூகோ லியூகோன்னு ரெண்டு பேர் இருக்கும் ரைட்டுங்களா. இப்போ குறைஞ்சா அது என்ன நோய்னா லியூகோஃபினியா. லியூகோஃபினியா இது மட்டும் நான் வச்சு குறைஞ்சா ஃபினியா. அதிகரித்தா லியூகோசைட்டோசிஸ் சைட்டோசிஸ் சைட்டோசிஸ் சரிங்களா. லியூகோசைட்டோசிஸ் அப்போ ரத்த வெள்ளையணுக்கள் நம்ம உடம்புல குறைஞ்சா லெஸ் ஆச்சுன்னா லியூகோஃபினியா. அதிகரித்தா லியூகோசைட்டோசிஸ் சரிங்களா. இதனுடைய வாழ்நாட்காலம் 3-4 இதுக்கு இன்னொரு பேர் அறிவியல் பேர் வந்து லியூகோசைட்ஸ். இது வேறு எப்படி நம்ம அழைக்கிறோம் அப்படின்னா போலீஸ் ஃபோர்ஸ் என்று அழைக்கிறோம். ஏன்னா நம்ம உடம்புல இருந்து நம்ம உடம்புல தாக்கக்கூடிய அந்நிய பொருட்களிலிருந்து நம்மளால் பாதுகாக்குது நோய் நொடியிலிருந்து ரைட்டுங்களா. இது உட்கது இருக்கான்னா இல்லை உட்கது இருக்குது ஹாவ் நியூக்ளியஸ் சரிங்களா. சரி நம்ம அடுத்தது இன்னும் ரத்த தட்டுக்கள் பார்ப்போம். இந்த ரத்த தட்டுக்களை பார்க்கும்போது ரத்த தட்டுக்கள் மெயினாக ரத்த தட்டுக்கள்னா ஆங்கிலத்தில் பிளேட்லெட்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் அறிவியல் பேர் த்ரோம்போசைட்ஸ். த்ரோன்னா என்ன சொல்லுவோம் தமிழில் த்ரோ த்ரோபால் இருக்குல்ல எரிபந்து. அப்போ த்ரோம்போசைட்ஸ் அப்படின்னா அந்த தட்டு நான் வச்சு தட்டு நம்ம தூக்கி எரியவில் நமக்கு பிடிக்காத உணவு கொடுத்தா இது என்னடா உணவுன்ட்டேன். அப்போ ரத்த தட்டுகள் இன்னொரு பேர் த்ரோம்போசைட்ஸ். இதில் முக்கர் இருக்கா இரு இல்லை ஃபர்ஸ்ட்லேயும் இல்லை மூணாவதுலையும் இல்லை. அதுக்கப்புறம் ரத்த தட்டுகள் மெயினாக நம்ம எதுக்கு பயன்படுதுன்னா ரத்த உறைதல் பிளட் கிளாட்டிங். அதாவது ரத்த உறைதல்னா என்னன்னா இப்போ நம்ம கையில் காயம் ஏற்பட்டுருச்சு. காயம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும் ரத்தங்கள் வெளியேறும் பிளட் ப்ளீடிங் ஆகும். அப்போ பிளட்டு ப்ளீடிங் ஆகும் ப்ளீடிங் ஆகுதுன்னா ஆகணும் ரத்தம் வெளியேறது நின்னால் தான் நம்ம சர்வைவ் ஆகும் நம்ம வந்து வாழ முடியும். இல்லைனா இறப்பு ஏற்பட்டுரும் மயக்கம் வந்து நம்ம பிளட் லாஸ் ஆகி நம்ம என்ன பண்ணுவோம் இறந்துடும். அப்போ இந்த பிளட் என்ன ஆகும் நம்ம காயம் ஏற்பட்டுனா வெளியேற ரத்தம் உறையணும். அப்போ இந்த ரத்தம் உறையதற்கு உதவி செய்யும் ரத்த செல் இந்த ரத்த செல் எதுனா த்ரோம்போசைட்ஸ் தான். என்னது ரத்த தட்டுகள் தான். அப்போ இது மட்டும் இதை நாகச்சு. இதனுடைய வாழ்நாட்காலம் என்னென்னா ரத்த தட்டுகளின் வாழ்நாட்காலம் எவ்வளோ நாள்னா 8-10 நாள் நாகச்சுங்க. 8-10 8-10 days.
இது வந்து பாருங்க 120 டேஸ் இது வந்து 3 to 4 weeks இது 8 to 10 டேஸ் ரைட்டா இதல உட்கரு இருக்குமா அப்படினா இது உட்கரு இருக்கும் சாரி உட்கரு இல்ல இத நான் பாத்துட்டோம் உட்கரு இல்ல இது கலர்லெஸ் இது வந்து கலர்லெஸ் இரத்த சிவ வெள்ளை அடைக்கலாம் நிறமற்றது இது மட்டும் தான் நிறம் இது நிறமற்றது இது நிறமற்றது நிறமற்றது எது இரத்த தட்டுக்கள் தட்டுக்கள் நிறமற்றது blood platelets இது blood platelets இது நிறமற்றது வாழ்நாள் 8 இருந்து 10 நாள் அறிவில் பேர் thrombocytes சரிங்களா அதுக்கப்புறம் இது ஒரு கன மில்லிமீட்டர்ல ஒரு கன மில்லிமீட்டர்ல 2.5 ல இருந்து 4 லட்சம் இருக்கும் இதோட எண்ணிக்கை நான் எழுதுறேன் பதிய எழுதுறேன் இப்போ இந்த ரத்த தட்டுகள் பார்க்கறல இந்த ரத்த தட்டுகள் இது மட்டும் நான் தனியா எழுதலாம் ஒரு குழப்பமா இருக்கு அதெல்லாம் நல்லா எழுதல ரத்த தட்டுகள் ரத்த தட்டுகள் இதனுடைய வாழ்நாள் காலம் 8 இருந்து 10 நாள் 8 to 10 days 8 to 10 days அதுக்கப்புறம் இது thrombocytes சொல்றோம் thrombocytes இது அறிவியல் பேர் ரைட்டுங்களா இது அறிவியல் பேர் அதுக்கப்புறம் இது வந்து 2.5 ல இருந்து 4 லட்சம் ஒரு கன மில்லிமீட்டர்ல ஒரு கன மில்லிமீட்டர் மில்லிமீட்டர் ரத்தத்துல இதனுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னா 2.4 ல இருந்து 4 லட்சம் இருக்கும் 4 லட்சம் இருக்கும் இப்படினா 2.5 லட்சம் அது நாட்டம் 2.5 லட்சம் 2.5 லட்சம் இருந்து 4 லட்சம் இதுன ஏதோ 110 100 1000 10000 லக் இல்ல 2.5 டு 4 4 லக் இருக்கும் ரைட்ல இது எதுக்கு பயன்படுத்தல பார்த்தோம் பிளட் கிளாட்டிங் ரத்த உறைதல் ரத்த உறைதல் சரிங்களா சரி பாத்தோம் நம்ம இப்போ டபிள்யூபிசியில் என்ன ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது கொஞ்சம் பார்த்துக்கணும் இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க 8 இருந்து 10 நாள் thrombocytes 2.5 இருந்து 4 லட்சம் ஒரு கன மில்லிமீட்டர் ரத்தத்தில் ரைட்டுங்களா ஒரு கன மில்லிமீட்டர் ரத்தத்தில் இது எது உதவி எதுக்கு பயன்படுதுன்னா இது இட் ஹெல்ப் பிளட் கிளாட்டிங் ரத்த உறைதலுக்கு இது உதவி செய்கிறது இப்போ அந்த ரத்த வெள்ளை அடைப்பு பார்த்தல அது கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் அதில் என்ன முக்கியமானதுன்னா இந்த ரத்த வெள்ளை அடைப்பு இருக்குல்ல இது டபிள்யூபிசி சொல்கிறோமா WBC இதை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் துகள்கள் அற்றது துகள்கள் அற்றது துகள்கள் அற்றது அதுக்கப்புறம் துகள்கள் உடையது துகள்கள் உடையது பார்ட்டிகல்ஸ் ஹவ் பார்ட்டிகல்ஸ் துகள்கள் உடையது துகள்கள் அற்றது இப்போ இந்த துகள்கள் அற்றது எத்தனை இருக்குன்னா மூணாவது துகள் அற்றது பி பேசினோஃபில் ஈஸ்னோஃபில் நியூட்ரோஃபில் அப்படின்னா வச்சுங்க பென் பென்ஸ் காரங்க அது பென் மட்டும் தான் வச்சு பென் இது வந்து பேசினோஃபில் பேசினோஃபில் பேசினோ பேசினோஃபில் ஃபில் இது வந்து ஈஸ்னோஃபில் ஈஸ்னோஃபில் இது வந்து நியூட்ரோஃபில் நியூட்ரோஃபில் துகள்கள் உடையது ரெண்டாக இருக்குது மோனோசைட்ஸ் அண்ட் லிம்போசைட்ஸ் மோனோ மோனோலிம்போ சைட்ஸ் 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 நம்ம என்ன பார்த்தல சைட்ஸ்னா சைட்டாலஜி செல்லை பற்றி படிக்கிறது சைட்டாலஜி சைட்ஸ் செல்லை பற்றி படிக்கிற படிப்பு சைட்டாலஜி திசுக்களை பற்றி படிக்கிற படிப்பு ஹிஸ்டாலஜி திசுக்களை பற்றி படிக்கிற படிப்பு ஹிஸ்டாலஜி சரி இப்போ நம்ம ஒன்றா இதில் பார்ப்போம் பேசினோஃபில்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம் பேசினோஃபில்ஸ் என்ன பண்ணுது முக்கியமாக ரைட்னா இப்போ பேசினோஃபில்ஸ் இந்த பேசினோஃபில்ஸ் வந்து வீக்கங்கள் உண்டாகும் போது வேதிப்பொருளை உற்பத்தி வெளியேற்றுகின்றன நம்ம உடம்புல எங்கேயாவது வீக்கங்கள் உண்டாச்சுனா அந்த கெமிக்கல் மெட்டீரியலாக அதை வெளியேறும் அப்போ பேசினோஃபிலோட முக்கியமானதுன்னா வீக்கங்கள் வீக்கங்கள்லாம் வாங்கல ஸ்வெல்லிங் சொல்லல வீக்கங்கள் உண்டாகும் போது நம் உடலில் வேதிப்பொருளை உண்டு பண்ணுது இது ஒட்டுமொத்த டபிள்யூபிசியில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.5 to 10% இருக்கும் 0.5 to 10% இருக்கும் 10 to 1 இருக்குது கொஞ்சம் பார்த்துங்க இதுக்கு செக் பண்ணி 10 to 1 இருக்கு புக்கில் 0.5 to 10% இருக்கும் வீக்கங்கள் வீக்கங்கள் மட்டும் நான் வச்சுங்க சொல்லி ஈசினோஃபில்னா வீக்கங்கள் நான் வச்சுங்க ஈசன் சாரி பேசினோஃபில் பேசினோஃபில் பார்க்குறோம் பேசினோஃபில் 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 பார்க்குங்க 0.5 to 10 இது வீக்கங்கள் உண்டாகும் போது நம்ம உடம்புல என்ன உற்பத்தி பண்ணும் வேதிப்பொருட்களை உண்டு பண்ணுது வேதிப்பொருட்களை உற்பத்தி செய்கிறது வேதிப்பொருட்களை வேதிப்பொருட்களை உற்பத்தி செய்கிறது சரி அதுக்கப்புறம் ஈசினோஃபில் பார்ப்போம் ஈசினோஃபில் ஈ மட்டும் போட்டுறேன்
ஈசினோஃபில் இங்கிருக்கு வருது டி. இந்த ஈசினோஃபில் என்ன பண்ணுதுன்னா இதில் இதில் வந்து இதனுடைய உட்கல் வந்து ரெண்டு கதுப்புகள் இருக்கும். இதனுடைய உட்கல்ல இரண்டு கதுப்புகளை உடையது, இரண்டு கதுப்புகளை உடையது. இதனுடைய உட்கரு எத்தனை கதுப்புகளை உடையது கேள்வியை கேட்கலாம். பச்சில ஈசினோஃபிலில் உள்ள உட்கரு எத்தனை கதுப்புகளை கொண்டதுன்னா இரண்டு கதுப்புகளை கொண்டது. நம்ம ஏற்கனவே பிட்யூட்டரி செல் பார்த்தல, பிட்யூட்டரி செல்ல முன்கதுப்பு பின்கதுப்புன்னு பார்த்தோம்ல. முன்கதுப்பு அடினோ ஹைபோஃபைசிஸ், பின்கதுப்பு நியூரோ ஹைபோஃபைசிஸ். அந்த மாதிரி இந்த டபிள்யூபிசியில் ஈசினோஃபில் இருக்குல்ல, இதனுடைய உட்கரு வந்து இரண்டு கதுப்புகளை கொண்டது. இது எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் ஈசினோஃபில்ஸ்னா ரெண்டுலேருந்து மூணு பர்சன்டேஜ், டூ டு த்ரீ பர்சன்டேஜ் இருக்கும். இது வந்து டூ டூ த்ரீ பர்சன்டேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஈசினோஃபில்ஸ் உள்ள ஒரு முக்கியமான வேலை என்ன, இதை பார்த்தல பேசோஃபில்ஸ்னா வீக்கங்கள், பேசோஃபில்ஸ்னா அப்படி பிக் நான் வச்சுக்கேன் பிக் பெருசாகல. அது நம்ம உடம்புல ஏதாவது வீக்கங்கள் ஏற்பட்டால் பேசோஃபில் என்ன உற்பத்தி பண்ணும், வேதிப்பொருளை உண்டு பண்ணுது. அதேமாரி ஈசினோஃபில்ஸ் என்ன ஆகும்னா நம்ம உடம்புல ஒட்டுண்ணி ஈர் ஈ நான் வச்சுங்க இ ஓ ஓ இந்த ஓ வந்து ஒட்டுண்ணி, ஒட்டுண்ணி இந்த ஓ வந்து ஒட்டுண்ணி. இன்னொன்று ஒவ்வாமை, ஒவ்வாமை அலர்ஜின்னு சொல்லுவோம்ல, ஒவ்வாமை அலர்ஜி. நம்ம உடம்புல ஏதாவது ஒட்டுண்ணி தொற்றோ அல்லது ஒவ்வாமையின் காரணமாக வேறு ஏதாவது நமக்கு அப்நார்மலிட்டிஸ் இருந்துச்சுன்னா பிளட்டை டெஸ்ட் பண்ணும்போது இந்த ஈசினோஃபில்ஸோட எண்ணிக்கை அதிகரிக்கும். எப்பன்னா ஒட்டுண்ணி மற்றும் ஒட்டுண்ணி தொற்று ஒவ்வாமையின் போது நம்ம உடம்புல எதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும்னா ஈசினோஃபில்ஸ். இது டிஎன்பிசியில் கேட்டிருக்கோம். ஒட்டுண்ணி தொற்றின் போது நம் உடலில் எதனுடைய எண்ணிக்கை, எந்த துகள்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குன்னா ஈசினோஃபில் என்ற துகள்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இது ஒட்டுண்ணி மற்றும் ஒவ்வாமை. சரி, நம்ம அடுத்தது போயிடும். அடுத்த நியூட்ரோஃபில்ஸ், அடுத்த நியூட்ரோஃபில்ஸ் பார்ப்போம். நியூட்ரோஃபில்ஸ் என்னென்னு போட்டுருந்தா நீங்கள் எழுதி நியூட்ரோஃபில்ஸ். நியூட்ரோஃபில்ஸ் தான் இதில் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும். டபிள்யூபிசி இருக்கிறதுலே அதிகமாக இருக்குது எதுன்னா நியூட்ரோஃபில்ஸ் தான். 60-65% இதுதான் நம்பர்ஸ் அதிகமாக இருக்கும். என் ஃபார் நம்பர்ஸ் இருக்கிறது அதிகமான எண்ணிக்கை உடையதுன்னா இதில் என் நம்பர் நான் 60-65% ரைட்லாம். இதனுடைய உட்கரு எத்தனை கதுப்புன்னா 2-7 கதுப்புகளை கொண்டது. அது ரெண்டு சொன்னோமா, அதில் வந்து 2 கதுப்புகள் ஈசினோஃபில்ஸில், இதில் நியூட்ரோஃபில்ல 2-7 கதுப்புகளை கொண்டுள்ளது ரைட்டுங்களா. இது வந்து நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது இதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். நோய் தொற்று, நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது வீக்கம், நம்ம உடம்புல வீக்கமோ அல்லது நோய் தொற்று இருக்குதுன்னா அப்போ இதனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இதே பேசினோஃபில்ஸ் என்ன பண்ணுனா வீக்கங்களின் போது வேதிப்பொருளை வெளிப்படுத்தும். அப்போ நம்ம உடம்புல நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது எதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும்னா நியூட்ரோஃபில். நம்ம உடம்புல ஒத்துண்ணி தொற்று ஒவ்வாமை தொற்றின் போது எதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும்னா ஈசினோஃபில்ஸ் ரைட்டுங்களா. அப்போ இது மூணு என்னது துகள்கள் அற்றது, இது என்னது மூணும் துகள்கள் அற்றது, இதில் பார்ட்டிகல்ஸ் இல்லாதது, இது துகள்கள் உடையது. இது மூணு பார்த்துட்டுமா. சரி, அடுத்தது துகள்கள் உடையது பார்ப்போம். துகள்கள் உடையது என்னென்னு பார்த்தா ரெண்டு தான், எம்எல் இல்லை எல்எம் எதுனா வச்சுங்க. எம் ஃபார் மோனோசைட்ஸ், எல் ஃபார் லிம்போசைட்ஸ். மோனோசைட்ஸ் அண்ட் லிம்போசைட்ஸ் தான் என்னது துகள்கள் உடையது. துகள்கள் உடையது ரெண்டு, துகள்கள் அற்றது மூணு. இப்போ நம்ம இதெல்லாம் மோனோசைட்ஸ் பார்ப்போம். மோனோசைட்ஸ் 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 ரைட்டுங்களா. இதில் மோனோசைட்ஸ் நான் பார்ப்போம். பார்த்தல இப்போ இதில் மோனோசைட்ஸோடைய முக்கியத்துவம் முக்கியமானா நம்ம பார்த்தோம். டபிள்யூபிசியில் எது அதிகமாக இருக்கும், அதிகமாக இருக்கிறது நியூட்ரோஃபில்ஸ் ரைட்டுங்களா. லார்ஜ் அது லார்ஜ் இல்லை பெருசு இல்லை, அதிகமாக இருக்கிறது நம்பர் ஆஃப் கவுண்டிங்ஸ் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது நியூட்ரோஃபில்ஸ். இருக்கிறதுல பெருசு எதுனா இதுதான் மோனோசைட்ஸ் தான். டபிள்யூபிசியிலே பெரியது டபிள்யூபிசியிலே பெரியது எதுனா இதுதான் லார்ஜஸ்ட் அமங் டபிள்யூபிசி. டபிள்யூபிசியில் பெருசு எதுனா இதுதான், டபிள்யூபிசியில் பெரியது எதுனா இதுதான். அதிகமாக இருக்கிறது நியூட்ரோஃபில் 60-65% பார்த்தோமா. இப்போ என்ன பார்க்குறோம் மோனோசைட்ஸ். இது துகள்கள் உடையதா துகள்கள் அற்றதானா, துகள்கள் உடையது. இது மோனோசைட்ஸ் துகள்கள் உடையது. இது என்ன வடிவம், இதனுடைய வடிவம் வந்து அமீபாய்டு வடிவம். இன்னொரு விஷயம் நான் சொல்ல ஜென்ரலாக வருங்க, இந்த வெள்ளை இனத்தினுடைய நகர்வு எப்படி இருக்கும், மூமெண்ட் எப்படி இருக்குன்னா அமீபாவை போன்று நகரக்கூடியது. எது ஆர்பிசி டபிள்யூபிசி ரத்த தட்டுக்களில் எது வந்து அமீபாவை போன்று நகரக்கூடியதுன்னா வெள்ளை இனத்தில். அது என்ன அமீபாவுடைய மூமெண்ட் என்னன்னா அமீபா இருக்குல்ல அமீபான ஒரு உயிரினம், அது ஒரு செல் உயிரியா பல செல் உயிரினா அது ஒரு செல் உயிர் தான். இந்த உலகில் தோன்றிய முதல் உயிரி ஒரு செல் உயிரி தான். அது என்னன்னா பாக்டீரியா, அது குறிப்பாக என்ன சொன்னால் ஈயோ பாக்டீரியா. இந்த உலகில் உயிர்கள் எங்கே முத முதல்ல உண்டாச்சுன்னா நீரில் தான். அது என்ன உயிரினா ஒரு செல் உயிரி.
அந்த ஒரு சில உயிரி பேர் பாக்டீரியா, அது குறிப்பாக ஈரோ பாக்டீரியா. அப்போ இந்த வெள்ளை அணுக்கள் எப்படி நகரம்னா அமீபாவை போன்றுதான் நகரும். அமீபாவும் ஒரு ஒரு சில உயிர் தான். அமீபாவெல்லாம் அது போலி கால்கள் உடையது. உதாரணத்துக்கு அமீபா அப்படி இருக்குன்னா உணவு இங்கிருந்துன்னா இந்த பகுதி கால்களாக மாறும். அமீபாவு இந்த பகுதி கால்களாக மாறி அதனுடைய உள்ள எடுத்துக்கும், அது உணவானது என்கல் பண்ணி சரிங்களா. அப்போ அதேமாரி இந்த டபிள்யூபிசியில் எது அமீபாவாய்டு வடிவம் கொண்டதுன்னா மோனோசைட்ஸ் தான். இதுதான் இருக்கிறதுலே டபிள்யூபிசியிலே பெருசு, இருக்கிறதுலே அதிகமாக இருக்கிறது நியூட்ரோஃபில்ஸ் தான், பெருசு எதுனா மோனோசைட்ஸ் தான் சரிங்களா. இதனுடைய பர்சன்டேஜ் எவ்வளோனா 5-6% இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் விலங்கு செல்கள். சரி நம்ம அடுத்தது லிம்போசைட்ஸ் பார்ப்போம். இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. அடுத்து லிம்போசைட்ஸ், மோனோசைட்ஸ் பார்த்தா லிம்போசைட்ஸ். இந்த லிம்போசைட்ஸினுடைய முக்கியமான வேலை என்னன்னா வைரஸ் மற்றும் பாக்டீரியாவுக்கு எதிரான செயல்படும். லிம்போசைட்ஸ், லிம்போசைட்ஸ், லிம்போசைட்ஸ்னா இது எல்லை. இது எல்லை வந்து எதுனா வைரஸ் அண்ட் பாக்டீரியா, வைரஸ் மற்றும் பாக்டீரியாவுக்கு எதிரான பொருளை உற்பத்தி பண்ணி நம்ம உடம்பை பாதுகாக்கும் ரைட்டுங்களா. இப்போ கூட நம்ம உலக லெவலில் இப்போ ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கேன், கரோனா வைரஸ். அது கரோனா வைரஸ் எப்படி பரவுது, அது பரவாமல் தடுக்கணும் அப்படின்ட்டு இந்திய அரசும் தமிழக அரசும் பெரிய லெவலில் முயற்சி மேற்கொண்டிருக்காங்க. இந்த லிம்போசைட்ஸ் தான் வைரஸ் மற்றும் பாக்டீரியாவுக்கு எதிரான எதிர்பொருளை உண்டு பண்ணணும். நம்ம உடம்புல வைரஸ் வைரஸ் பாக்டீரியா தொற்று இருந்துச்சுனா அதுக்கு எதிராக இதுதான் லிம்போசைட்ஸ் தான் என்ன பண்ணணும், அது ஆன்டி ஏஜென்ட், ஆன்டி அது எதிரான ஆன்டி எதிர்பொருளை உற்பத்தி பண்ணணும் சரிங்களா. அப்போ இதுதான் வந்து டபிள்யூபிசி பற்றி பார்த்தோம் சரிங்களா. அந்த வைரஸ் வந்து இப்போ நீங்கள் எது படித்தாலும் கரண்ட்டில் ஒரு பெரிய இஷ்யூ இருந்தால் அது சம்மந்தமான ஜிகே தேர்வில் பிரதிபலிக்கும். அப்போ இது கூட கேட்கலாம், வைரஸ் மற்றும் எதிரான வைரஸ் மற்றும் பாக்டீரியாவுக்கு எதிரான பொருளை உண்டு பண்ணுற வெள்ளை அணுக்கள் எதுனா லிம்போசைட்ஸ். ஏன்னா இப்போ கரோனா ஒரு பெரிய விஷயமா இருக்குல்ல, பெரிய இஷ்யூ இருக்குல்ல, அதனால் அதை சொல்லலாம். இந்த வைரஸ் சம்மந்தமான நோய்கள்லாம் தாவரங்களை தாக்கும் வைரஸ் நோய், விலங்குகளை தாக்குற வைரஸ் நோய், இதெல்லாம் வந்து கேள்வியாக வரலாம். நேரடியாக எடுத்த உடனே முதல் தேர்வில் கரோனா பற்றி கேட்க மாட்டான், அடுத்தடுத்த தேர்வில் கரோனா கேட்பான். இன்டெரக்டாக வைரஸ் சம்மந்தமான செய்தியெல்லாம் தேர்வில் கேட்பான். வைரஸ்னா அது என்ன பண்ணி சொல்ல, அதுக்கு என்ன பொருள், வைரஸ்க்கு வைரஸால் விலங்குகளுக்கு வர நோய், தாவரங்களுக்கு தாவரங்களுக்கு வர நோய், இதெல்லாம் கேள்வி கேட்பான் சரிங்களா. சரி ஓகே, நம்ம இன்னைக்கு இந்த பிளட்டை பற்றி பார்த்துக்கிறோம். இது பிளட் இது பார்ட்டில், அடுத்த பார்ட்டில் நான் இன்னும் நான் டீட்டெயிலாக நான் பிளட் ரத்தம் குறைந்திருக்கேன் நான் தனியாகவே நடத்துகிறேன். அதுக்கப்புறம் ரத்தம் இதயத்தை பற்றி இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம் சரிங்களா. நன்றி.